வணக்கம். நான் விஜயரவி, டைரக்டர் ஆஃப் ஏகேஎஸ் அகாடமி சேலம். போன வீடியோவில் நம்ம வந்து பர்முட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸோட கோல்டன் ரூல் பற்றி பார்த்துருந்தோம். மல்டிப்ளிகேஷன் ரூல், அடிஷன் ரூல், அது ரெண்டும் எப்படி பர்முட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஓவர் வியூவாக எப்படி சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அது ப்ராபப்ளி அந்த கவுண்டிங் மெத்தட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்முட்டேஷன்ஸை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். பர்முட்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் நம்ம திருப்பி பார்க்க போகிறோம். பர்முட்டேஷன்ஸ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, அது NPR அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். பட் அப்படின்னா என்னது சார் அப்படின்னு பார்த்தோன்னா, அரேஞ்ச் பண்ண போகிறோம் என் திங்ஸ் டேக்கன் ஆர் அட் அ டைம். நம்ம லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த பென் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்திருப்போம், அதே மாதிரி ஆப்பிள்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்திருப்போம். ஸோ ஒரு திங்ஸை அரேஞ்ச் பண்ண போகிறோம், ஆனால் அரேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த டைமில் எத்தனை திங்ஸை எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு செலெக்ஷனும் இருக்குது, ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் இருந்தது அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து பெர்முட்டேஷன்ஸ் வைஸில் நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ரூல். அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனால, அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கும் போதே ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் ஆர் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் ஆர்டரில் கரெக்டாக வைக்க முடியும். ஸோ இப்போ அந்த ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்ப எசென்ஷியல், அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ பர்முட்டேஷன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா, ரெண்டுமே இருக்கணும். இட் ரெஃபர்ஸ் டு அரேஞ்ச்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இஸ் எசென்ஷியல் அப்படிங்கிற ரெண்டு வேர்டும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா, சரி சார் ஆறுன்னு சொல்கிறோம், என்கிட்ட அஞ்சு திங்ஸ் இருக்குது, அஞ்சு திங்ஸில் நான் மூணு திங்ஸை மட்டும் ஒரு டைமில் எடுத்துக்கிறேன், அப்போது என்பிஆரில் 5P3 அப்படின்னு வந்துடும். சார் என்கிட்ட 5 திங்ஸ் இருக்குது, நான் 5 திங்ஸும் சேர்த்தே எடுத்துக்கிறேன், நான் எந்த ஒரு திங்ஸும் தனியாக விடுறதுக்கு விருப்பப்படலை, நான் எல்லா திங்ஸும் சேர்த்தே எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா, தென் டேக்கன் ஆல் திங்ஸ் அட் அ டைம் அப்படின்னா, ஆரோட வேல்யூ, ஆரோட வேல்யூ திருப்பி ஈக்குவல் டு என்னு மாறிடும். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்பிஎன், ஏன்னா கீழே ஆரோட வேல்யூ பிகம்ஸ் என், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் உங்களுக்கு பர்முட்டேஷன்ஸோட பேசிக்ஸில் எப்பயுமே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் அகெயின், உங்களோட டேக்லைன், உங்கள் கான்செப்ட் ஆஃப் கவுண்டிங், அதுதான் பெஸ்ட் மெத்தட் டு மாஸ்டர் யுவர் பர்முட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இப்போ நம்ம ஃபியூ சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மச் ஃபர்தர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஹவு மெனி 3-லெட்டர் வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்ட் யூசிங் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக ஒரு பர்முட்டேஷன் ரிலேட்டடாக சம்ஸ் இருந்ததுன்னா, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சம்ஸ் வரும். இப்போ நம்ம பர்முட்டேஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம பார்க்கறது மூலமாக நம்ம வந்து பர்முட்டேஷன்ஸோட கான்செப்டை இன்னும் நம்ம கிளியராக புரிஞ்சுப்போம். கெட்டிங் பேக் டு த சம், ஹவு மெனி 3-லெட்டர் வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்ட் யூசிங் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ஹெக்ஸகன். இது பர்முட்டேஷன் நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஆனால் இங்கே எங்கேயுமே அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறதே தெரியவே இல்லையா சார். யூஸ்வலி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்கக்கூடிய டவுட் இதுதான், சார் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிற வேர்டே அந்த சென்டென்ஸில் இல்லவே இல்லை, அரேஞ்ச்மெண்ட்டுன்னு இருந்தால் தானே சார் நம்ம வந்து பர்முட்டேஷன்ஸ் ரிலேட்டட் சம்முன்னு சொல்கிறோம், இங்கே அரேஞ்ச்மெண்ட்டே இல்லையா சார் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இப்போ 3-லெட்டர் வேர்ட்ஸை ஹெக்ஸகன் அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து 3-லெட்டர் வேர்ட்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஹெக்ஸகன் எடுத்தீங்க அப்படின்னா, HEXAGON. ஸோ டோட்டலாக 7 லெட்டர்ஸ் இருக்குது அந்த வேர்ட் ஹெக்ஸகனில். அப்போ 7 லெட்டர்ஸ்லேருந்து எனக்கு 3 லெட்டர் தான் வேணும். அப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் சார், இப்போ செலக்ட் தானே பண்ணுறேன், அரேஞ்ச்மெண்ட் வரலையே, உங்கள் டவுட் புரியுது, ஆனால் வேர்டை ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, அந்த லெட்டர்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த வேர்ட்ஸை உங்களால் ஃபார்ம் பண்ணவே முடியும். அப்போ அங்கே அரேஞ்ச்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகுறது. ஸோ அரேஞ்ச்மெண்ட்டும் இருந்து செலெக்ஷன், அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த 7 லெட்டர்ஸ்லேருந்து 3 லெட்டர்ஸ் எடுக்கிறீங்க, செலெக்ஷன் இருக்குது, ஆனால் அரேஞ்ச்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகிறதுனால இது பர்முட்டேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ இப்போ ஒரு வேர்ட் ப்ராப்ளம் நம்ம பார்த்தோன்னா, அது பர்முட்டேஷன் ப்ராப்ளமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது தெரிஞ்சிருத்துனா போதும், உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த அந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நீங்கள் ஈஸியாக உங்கள் பேசிக் பர்முட்டேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிட முடியும். இப்போ நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். 3-லெட்டர் வேர்ட்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். எப்படி மீன் பண்ணுறேன் அப்படின்னா, 3 லெட்டர் வேணும் அங்கே. இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படிங்கிறது டோட்டலாக நம்மக்கிட்ட 7 லெட்டர் இருக்குது.
ஏழு லெட்டரில் எந்த லெட்டர் வேணாலும் ஃபஸ்ட்டு பிளேஸில் போய் உட்கார முடியும். அப்போது எனி ஆஃப் த செவன் லெட்டர்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பிளேஸில். அதேமாதிரி செகண்ட் பிளேஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஏற்கனவே ஏழு லெட்டர்லேருந்து ஒரு லெட்டர் ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு போயிருக்கும். அப்போ பேலன்ஸ் உங்ககிட்ட எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும், செவன் மைனஸ் ஒன், அதனால் சிக்ஸ் மட்டும்தான் செகண்ட் பிளேஸில் உங்களால் ஃபில் பண்ணவே முடியும். அப்போ தேர்ட் நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட், செவன் லெட்டர்ஸ் டோட்டலாக, ஆனால் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பிளேஸ்லையும் செகண்ட் பிளேஸ்லையும் ரெண்டு லெட்டர் போயிட்டு, அப்போ செவன் மைனஸ் டூ ஃபைவ் லெட்டர்ஸ் தான் உங்களால் ஃபில் பண்ண முடியும். அப்போ உங்களோட டோட்டல் வேஸ் நம்பர் ஆஃப் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் எவ்வளோ கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபஸ்ட்டு பிளேஸில், சிக்ஸ் செகண்ட் பிளேஸில், த்ரீ ஃபைவ் தேர்ட் பிளேஸில். அப்போது இது வந்து ஃபைனல் ஆன்சர் எப்படி சார் இருக்கணும், அகெயின் கெட்டிங் பேக் டு நம்பர் ஆஃப் பார்ட் ஒனில் பார்த்த அந்த கவுண்டிங் மெத்தடாலஜி, இது மல்டிப்ளிகேட் பண்ணணுமா இல்லை ஆட் பண்ணணுமா அப்படின்னா நான் உங்களுக்கு அங்கே சிம்பிளாக ஒரு ஹைலைட் கொடுத்துருப்பேன். அடிஷன் வேணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் மட்டும்தான் அடிஷன் ரூலுக்கு போவீங்க, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிட்டு. இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்னென்னா ஃபஸ்ட் லெட்டர் நான் சூஸ் பண்ணுறத செகண்ட் பிளேஸ்லேயோ தேர்ட் பிளேஸ்லேயோ இருக்கிற லெட்டர்ஸ் என்ன எதுவும் ஸ்டாப் பண்ண போகிறதே கிடையாது, தர் இஸ் நோ எனி ஆல்டர்னேட்டிவ். அதனால் இங்கே நீங்கள் மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுவீங்க ஆர் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ செவன் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் விச் இஸ் ஈக்குவல் டு டூ டென். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். சார் இது நீங்கள் பர்முடேஷன் ஃபார்முலாவில் பண்ண முடியுமா, எஸ் நீங்கள் ஃபார்முலா வைஸும் நீங்கள் யூஸ் பண்ணிட முடியும். ஆல்டர்னேட்டிவாக கான்செப்ட் வைஸ் போகாமல் டைரெக்டாக ஃபார்முலாவிலையும் நீங்கள் அப்ளை பண்ணிட முடியும். என் ஈக்குவல் டு செவன், ஏன்னா ஹெக்ஸாகனில் செவன் லெட்டர்ஸ் இருக்குது. எத்தனை லெட்டர் வேர்டு உங்களுக்கு வேணும், மூணு லெட்டர் வேர்டு தான் வேணும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்பயுமே என்னோட வேல்யூவோட ஆர் வேல்யூ ஒன்று கம்மியாக இருக்கும் இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா அதுலேருந்தான் நீங்கள் எடுக்க முடியும். மேக்ஸிமம் அதை அப்படியே நீங்கள் எடுக்கலாம், அதுக்கு மேலே உங்களால் எடுக்கவே முடியாது. ஸோ இப்போ ஆர் வேல்யூ ஷுட் பி எய்தர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் என், அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே ஆர் வேல்யூவில் த்ரீ லெட்டர் வேர்ட். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு செவன், ஆர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ டேரக்டாக உங்கள் ஃபார்முலா செவன் பி த்ரீ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டூ டென் இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் திருப்பி இதே கான்செப்ட்ஸில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு சம் பண்ணலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா இது நீங்கள் ஈஸியாகவே கேட்டகரைஸ் பண்ணிட முடியும். In how many different ways can three students be associated with four teachers, assuming that each teacher can take at most one student? So first on the question namba ennengiradhu purinjikkanum. So totally 4 teacher irukanga, 3 student irukanga, 3 student vandu 4 teacher oda arrange aganum, associate aganum appadinaale arrange aganum nu artham. So or coordinate aganum, ஒரு யூனியன் மாதிரி ஃபார்ம் பண்ணணும், ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபார்மிங்னு வந்தாலே நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் ஃபார்ம் நடக்க முடியும். ஸோ அப்போ ஒரு டீச்சருக்கு அட்மோஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட், அப்போ மேக்ஸிமம் ஒரு டீச்சருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான். இது எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சருக்கு போயிட்டாங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டூடெண்ட் திருப்பி அதே டீச்சருக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த கொஷினை நம்ம கிளியராக புரிஞ்சுட்டோனாலே நம்மளுக்கு டைரெக்டாக நம்மளால் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட முடியும். ஸோ அகெயின் ரீஇட்ரேட்டிங் த கொஷின், In how many different ways can three students be associated with four teachers, assuming that each teacher can take at most one student? அப்படிங்கும் போது இது டைரக்டாகவே பர்முடேஷன் ரிலேட்டட் ஃபார்முலா. எஸ் நீங்கள் இப்போவே கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ டைரக்டாக பர்முடேஷன் ஃபார்முலாவில் என் வேல்யூவும் ஆர் வேல்யூவும் நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே நீங்கள் டைரக்டாகவே ஆன்சர் கொண்டுட முடியும். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு ஃபோர், ஆர் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ ஃபோர் பி த்ரீ இஸ் யுவர் ஆன்சர். 4 factorial by 4 minus 3 factorial, which is 4 into 3 into 2. So 24 ways la you can arrange 3 students with 4 teachers. Okay, so ipo namba basics ah sums la paathirukom permutations la. Ipo konjam complicated ah konja tough ah feel panna koodiya sila sums namba paakalam. So indha first sum paathona compute the sum of 4 digit numbers which can be formed with the digits 1 3 5 7 if each digit is used only once in each arrangement nu kuduttaam. So ipo anga arrangement ngra word vandirthu anala idu permutation related problem appingiradhu nammala direct ah sollida mudiyum ana nammalku adha mattum kekkala avan vandu sum of 4 digit numbers um kekkranga. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு வந்து செம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு நம்பர்ஸும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குமா சார் அப்படிங்கிற ஒரு மைண்டு காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான செம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு செம் பார்த்தாலே ஃபஸ்ட்டு பயப்படுறத விட்டுடணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலா வச்சு மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். 4 டிஜிட் நம்பர்ஸை கொடுத்த 4 டிஜிட்லேருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது அதை மட்டும் நம்ம பார்ப்போமா. ஸோ பர்முடேஷன் ரிலேட்டட் ஃபார்முலா. ஸோ 4 டிஜிட் இருக்குது, 4 டிஜிட்டுமே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான் அது. ஸோ
n things taken all at a time appo n p n which is equal to n factorial inga 4 digits irukku 4 digit number irukku so appo 4 p4 which should be 4 factorial so appo number of arrangement or number of numbers eduthukum bodhu namba paathona 24 numbers nammala kandupidikka mudiyum kuduthirukka koodiya indha 4 digit vechundu namba sum adoda nikkala namba sum eppadi continue aagudhu appadina andha 24 numbers oda total sum nammalku venum அப்ப அந்த 24 நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போணுமா இல்ல தனித்தனியா எழுதணுமா அப்படினு பார்த்தோம்னா அப்படி நம்மளால பண்ண முடியாது சோ நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நம்மளோட சின்ன வயசோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்னன்னா இந்த டிஜிட்ஸ் நம்ம சொல்லும்போது நமக்கு யூனிட்ஸ் பிளேஸ் னு ஒன்னு இருக்கும் அதான் ஒன்ஸ் பிளேஸ் அப்புறம் டென்ஸ் பிளேஸ் அப்புறம் ஹண்ட்ரட்ஸ் அப்புறம் தௌசண்ட்ஸ் சோ அப்ப ஒரு நம்பர் நம்ம ஃப்ரேம் பண்றோம் அப்படினா ஒரு 4 டிஜிட் நம்பர் அப்படினா தௌசண்ட்ஸ் பிளேஸ் என்ன நம்பர் இருக்கோ என்ன டிஜிட் இருக்கோ அத 1000 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் பிளஸ் அப்புறம் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல என்ன டிஜிட் இருக்கோ அத 100 ஆல மல்டிப்ளை பண்ணோம் திருப்பியும் பிளஸ் திருப்பி டென்ஸ்ல என்ன டிஜிட் இருக்கோ அத 10 ஆல மல்டிப்ளை பண்ணோம் திருப்பியும் பிளஸ் அப்புறம் ஒன்ஸ்ல என்ன டிஜிட் இருக்கோ அந்த டிஜிட்ட 1 ஆல மல்டிப்ளை பண்ணோம் சோ இப்போ இந்த நாலுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்ம ஃபைனலா ஒரு நம்பர் சொல்லி இருக்கோம் இப்படி தான் நம்ம சின்ன வயசுல இருந்தே மேக்ஸ் நம்ம கத்துட்டு இருக்கோம் சோ இப்போ அத தான் நம்ம வந்து இங்க திருப்பியும் கேரி ஃபார்வர்ட் பண்ண போறோம் அதுக்கு ஒரு சின்னதா ஒரு டேபிள் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க சோ இப்போ கொடுத்திருக்கிற இந்த நாலு டிஜிட்ட டேபிள் ஃபார்மட்ல போட்டுருக்கேன் எப்படி எடுத்துர்க்கேன் அப்படினா எல்லா நம்பர்ஸ்லயும் ஒன்ஸ் பிளேஸ்ல 1 மட்டும் எடுத்துர்க்கேன் இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ரோ நீங்க செக் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ்ல 1 இருக்கு 10ஸ் பிளேஸ்ல 3 100ஸ் பிளேஸ்ல 5 1000ஸ் பிளேஸ்ல 7 சோ அப்போ இதோட நம்பர் பாத்தீங்கன்னா 7531 அப்படிங்கறத நம்ம சொன்னோம் அது எப்படி வந்தது அப்படினா 7-ஐ 1000 ஆல மல்டிப்ளை பண்றோம் பிளஸ் 5-ஐ 100 ஆல 3-ஐ 10 ஆல 1 ஆல சோ இத எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 7531 அப்படிங்கற நம்பர் வந்தது அதே மாதிரி பாருங்க 1 انا 10ஸ் பிளேஸ்ல அப்படியே வச்சிட்டேன் 100ஸையும் 1000ஸையும் ரிவர்ஸ் பண்ணிட்டேன் ஸ்வாப் பண்ணிட்டேன் சோ அப்ப 1375 நிக்குது அப்ப என் நம்பர் எப்படி மாறிருது 5731 ஆ மாறிருது அதே மாதிரி 3rd அதே மாதிரி 4th அதே மாதிரி 5th அதே மாதிரி 6th அப்ப கொடுத்த அந்த 4 டிஜிட்ல 1ஸ் பிளேஸ்ல ஒரே ஒரு டிஜிட்ட நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படினா எனக்கு டோட்டலா எத்தனை நம்பர் கிடைக்கிறது 1 2 3 4 5 6 அதுதான் இங்க ஹைலைட் பண்ணிருக்கேன் ஒரு டிஜிட் எந்த டிஜிட் வேணா நீங்க எடுத்துக்கலாம் ஒரு பொசிஷன்ல 6 டைம்ஸ் ரிபீட் ஆகுது இதுதான் நீங்க இந்த பர்టిక్యులர் சம் ஆஃப் 4 டிஜிட் நம்பர்ஸ் கம்ப்யூட் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய கான்செப்ட் அப்ப ஒரு டிஜிட் ஒரு பொசிஷன்ல 6 டைம்ஸ் ரிபீட் ஆகுது இப்போ ஒன்ஸ் பொசிஷன்ல மட்டும் திங்க் பண்ணி பாப்போம் ஏனா ஒன்ஸ் பொசிஷன்ல 16 டைம்ஸ் ரிபீட் ஆகும் அதே மாதிரி 3 யும் 6 டைம்ஸ் ரிபீட் ஆகும் 5 யும் 6 டைம்ஸ் ரிபீட் ஆகும் 7 யும் 6 டைம்ஸ் ரிபீட் ஆகும் சோ அந்த 6 டைம்ஸ் ரிபீட் ஆறதனால தான் அத்தனை டுகெதர் நம்ம பாக்கும்போது 24 னு வந்தது அப்ப அந்த டிஜிட் ஒன்ஸ் பொசிஷன்ல மட்டும் நம்ம ஆட் பண்றோம் அப்படினா 6 டைம்ஸ் 1357 இருக்குிறதுனால அந்த 6-ஐ நான் காமனா வெளியில எடுத்துடறேன் அதுக்கு அப்புறம் 1 + 3 + 5 + 7 சோ அப்ப இன்டு 6 அப்ப எடுத்துறோம்னா 6 into 16 which is equal to 96 இந்த டோட்டலா உங்களுக்கு ஒன்ஸ் பொசிஷன்ல மட்டும் சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி 10ஸ் பொசிஷன்ல 10ஸ் பொசிஷன் அப்படிங்கும்போது ஒன்ஸ்ல இன்டு 1 அப்ப 10ஸ் பொசிஷன்னா ஆஃப் கோர்ஸ் இன்டு 10 அதே மாதிரி 100ஸ் சிமிலர்லி இன்டு 100 அதே மாதிரி 1000 அதனால இன்டு 1000 சோ அப்ப இத எல்லாமே நம்ம செக் பண்ணினோம் அப்படினா 96 கிடைக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் இதல பார்த்தோம்னா 96 இன்டு 10 அதனால 960 அதே மாதிரி 100ஸ்ல பாத்தீங்கன்னா 96 into 100 சோ 9600 அதே மாதிரி 1000ஸ்ல பாத்தீங்கன்னா 96 into 1000 சோ 96000 சோ அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு பொசிஷன்லயும் இருக்கக்கூடிய சம் மட்டும் இங்க போட்டுறோம் ஆனா நம்ம क्वेश्चन அது மட்டும் கிடையாது கம்ப்யூட் தி சம் ஆஃப் தி என்டைர் 4 டிஜிட் நம்பர்ஸ் அப்ப ஆல் டுகெதர் யூ ஹட் கெஸ்ட் இட் 96 + 960 + 9600 + 96000 சோ அப்ப டோட்டல் சம் எவ்வளவு ஆருது 1,6656 அதுதான் உங்க டோட்டல் சம் நெக்ஸ்ட் சோ இதே மாதிரி நம்பர்ஸ்ல வச்சு தான் நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த சம்ல பார்க்கலாம் சோ ஹவ் many 4 digit numbers can be formed out of the digits 1 2 3 5 7 8 9 if no digit is repeated in any number ரொம்ப சூப்பர் formed னு சொல்லிட்டான் சோ பெர்முடேஷன் தான் ஆனா நம்ம क्वेश्चन அதோட நிறுத்தல சோ நம்மள இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ண வைக்கறாங்க சோ ஹவ் many of these அந்த these அப்படிங்கறது என்ன அர்த்தம்னா ஃபார்ம் ஆன அந்த 4 digit numbersல How many of these will be greater than 3000 kekran so appa form ana and the 4 digit numbers la etana number 3000 ku adhigama irukum kekranga
ஸோ இப்போ கொஷின் ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃபோர் டிஜிட் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி பார்ப்போம். இதை நீங்களே கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ டோட்டல் டிஜிட்ஸ் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 5, 7, 8, 9. ஸோ டோட்டலாக உங்ககிட்ட 7 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ஆஸ்ட் டு ஃபைண்ட் 4 டிஜிட் நம்பர்ஸ். யூ ஹவ் கெஸ்ட் இட். எஸ், யுவர் ஆன்சர் இஸ் ரைட். ஸோ 7P4. ஸோ 7P4 நீங்கள் அவால்வேட் பண்ணினீங்க அப்படின்னா, ஸோ யில் பி கெட்டிங் 840. ஸோ இப்போ 840 ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும் கொடுத்த இந்த 7 டிஜிட்ஸை வச்சுண்டு. நம்மளோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கொஸ்டின் தான் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண போகிறோம். அது அகெயின் வித் த கான்செப்ட்ஸ். நம்ம கான்செப்ட்ஸ் புரிஞ்சோன்னா ரொம்ப ஈஸி. ஸோ கிரேட்டர் தேன் 3000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கொடுத்த டிஜிட்ஸில் பார்த்தோன்னா 3000 அப்படின்னாலே ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் தௌசண்ட்ஸ் பிளேஸ் இருந்தது, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் இருந்தது, டென்ஸ் பிளேஸ் இருந்தது, ஒன்ஸ் பிளேஸ் இருந்தது. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த 3000 அப்படிங்கும் போது தௌசண்ட்ஸ் பிளேஸில் கிரேட்டர் தேன் 3000. அப்போ எந்தெந்த டிஜிட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர்ஸ் கிரேட்டர் தேன் 3000 அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக 1 or 2 இருக்க முடியாது தௌசண்ட்ஸ் பிளேஸில். ஏன்னா தௌசண்ட் ப்ளேஸில் 1 or 2 இருந்ததுன்னா தட் வில் பி லெஸ் தேன் 3000. ஸோ அப்போ எக்ஸப்ட் அந்த 1 and 2 பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5 டிஜிட்டை நீங்கள் தௌசண்ட்ஸ் ப்ளேஸில் ஃபில் பண்ண முடியும். ஸோ அப்போ 5 வேஸில் தௌசண்ட்ஸ் ப்ளேஸை நீங்கள் ஃபில் பண்ணலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 டிஜிட்ஸ், உங்கள் ஹண்ட்ரட்ஸ், தென் உங்கள் டென்ஸ், அதே மாதிரி ஒன்ஸ், அந்த 3 ப்ளேஸஸை நீங்கள் எத்தனை டிஜிட்ஸில் ஃபில் பண்ண முடியும்? ஏற்கனவே ஒரு நம்பர் தௌசண்ட்ஸில் போயிடுது. அப்போ 7 - 1. அப்போ 6 டிஜிட்ஸ் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏன்னா நோன் டிஜிட் இஸ் கெட்டிங் ரிப்பீட்டடுங்கிறத சொல்லிட்டான், நோ எனி ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அதனால் 6P3. ஸோ 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 - 3, விச் இஸ் 3 ஃபேக்டோரியல் வேஸ்ட்டை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யில் பி ஏபிள் டு கெட் 120 வேஸ்டில் இந்த 3 பொசிஷனை நீங்கள் ஃபில் பண்ணிட முடியும். இப்போ ஆல் டுகெதர் திருப்பி நம்மளோட பார்ட் 1ல் பார்த்த அந்த கவுண்டிங் பிரின்சிபல், ஆல் டுகெதர் தௌசண்ட்ஸாக 5 வேஸ்லையும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 பிளேசஸாக 120 வேஸ்லையும் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆட் பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்னு திருப்பி ஒரு கன்ஃபியூஷன் வரும். எஸ் அஃப்கோர்ஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ஸோ தேர் ஆர் நோ எனி ஆல்டர்னேட்டிவ்ஸ். இது தனியாக பண்ணுறது, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நடக்கிறது. ஒரு திங் ஃபஸ்ட்டு நடந்துடுறது, அதுக்கப்புறமாக தான் அடுத்த திங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் மல்டிப்ளிகேஷன் ரூல் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் ரூல் தான் எங்கேயும் பண்ண போகிறீங்க. ஸோ யுவர் டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ், 4 டிஜிட் நம்பர்ஸ் கிரேட்டர் தேன் 3000 தட் கேன் பி ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோன்னா 5 × 120, விச் இஸ் 600. ஓகே, ஸோ இந்த பார்ட்டில் நம்ம வந்து பர்முட்டேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட வீடியோ சீரீஸில் நெக்ஸ்ட் பார்ட் 3ல வந்துட்டு கண்டிஷன் பர்முட்டேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷன் பர்முட்டேஷன்ஸ்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எப்படி சார்க்கில் சால்வ் பண்ணலாம், நம்மளோட கவுண்டிங் மெத்தடாலஜி எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், அதே மாதிரி சர்க்குலர் பர்முட்டேஷன் பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சீரீஸில் பார்க்க போகிறோம். அன்டில் தென் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் அவர் கான்டாக்ட் நம்பர்ஸ், ப்ளீஸ் டூ கான்டாக்ட் அஸ். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.